நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன இதுவும் அப்துல் கலாம் வரிகளில் ஒன்று இந்த வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா உங்கள் யாராவது ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது டேன்ஜெட்கோ புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க என்னென்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது லாஸ்ட் இயர் வெளியிடப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷனை கோவிட் சுச்சுவேஷனில் நடத்த முடியல இந்த வருஷம் மீண்டும் டேன்ஜெட்கோ வெப்சைட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த போஸ்ட் பேர் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாஸ்ட் டேட் ஆஃப் சமிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது டாக்குமெண்ட்டோட கடைசி நாட்கள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேங்க்கில் பேமெண்ட் பண்ணுற கடைசி நாள் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏற்கனவே சொன்னதுதான் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்ட்டு லெவல் ஆஃப் பே அதாவது சம்பளம் பதினெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேக்கன்சிஸ் கேட்டகரி வைஸாக பிடிச்சிருக்காங்க எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்ஸு வயது வரம்பு வச்சுருக்காங்க என்ன ஏஜ்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எம்பிசி பிசி பிசி முஸ்லீமுக்கெலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அதர்ஸுக்கெலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் வயது வரம்பு தளர்வுகள் உண்டு ஓனமுற்றவர்களுக்கு பத்து வயது அதாவது கொடுத்துருக்க ஏஜ்லேருந்து பத்து வயது கூடுதலாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் அவன் அப்ளை பண்ணலாம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு வந்து இந்த கோப்ஸ் இதில் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா அப்ரெண்டிஸு அவங்களுக்கும் தளர்வுகள் உண்டு இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஐடியில் வந்து எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் எலக்ட்ரிக்கல் ஏதாவது ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த இது ஐடிஐ வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆர் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாம் அனைவரும் தமிழர்கள் செலெக்ஷன் மெத்தடு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு மட்டும் போஸ்டிங் கிடச்சிரும்னு நினச்சிடாதீங்க கம்பல்சரி டேஞ்சென்ட் கோ அதாவது தமிழ்நாடு மின்சார வாரத்தில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ரிட்டன் எக்ஸாம் டேஞ்சென்ட் கோ வெப்சைட்டில் விரைவில் வெளியிடப்படும் எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்போ ஐடிஐ சப்ஜெக்ட் ரிலேட்டடா நடக்கும் இதுல வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு பாட்டா நடக்க போகுது பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா இருபது மார்க்கும் பார்ட் டூல இருபது மார்க்கும் பார்ட் த்ரீல அறுபது மார்க்கும் ஆக நூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உண்டு என்னன்னா நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க் என்னன்னு தெரியுமா மூணு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் அதாவது ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஓஎம்ஆர் சீட்டில் தான் எக்ஸாம் நடத்துவாங்க இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் பார்ட் டூல வந்து ஆப்டிடியூடும் மென்டல் அபிலிட்டியும் டுவெண்ட்டி மார்க்ஸு அதாவது மூளைக்கு வேலை கொடுக்கும் கேள்விகள் பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஓரியன்ட் அதாவது ஐடி ரிலேட்டட் சப்ஜெக்ட் சிக்ஸ்டி மார்க்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸு ரேங்கிங் மெத்தட் ரேங்கிங் மெத்தட்னா யார் ஹையர் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க இப்போ சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க அடுத்தது ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தால் எப்படி சார் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் மெத்தடில் வருவாங்க அப்படின்னு அதுக்கு வந்து யாரு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிருக்காங்க அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்புறம் டென்த் டுவல்த்ல மார்க் எவ்வளோ அதெல்லாம் கல்குலேட் பண்ணி அதில் ரேங்கிங் மெத்தடில் கால்குலேட் பண்ணி கூப்பிடுவாங்க எக்ஸாம் சென்டர் ஃபிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்புறம் உங்களுக்கு வந்து மின்னஞ்சல் வழியாக அதாவது இமெயில் ஐடியாகவும் தகவல் அனுப்பப்படும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸாக பிடிச்சிருக்காங்க ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிசி இவங்களுக்குலாம் ஆயிரம் ரூபா பணம் கட்டணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் ஐநூறுபா பணம் கட்டணும் விதவ்ஸ் அதாவது விதவைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஐநூறுபா பணம் கட்டணும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறுப்பேற்று கொள்ளாது இந்த பணத்தை எக்கங்கனத்தை கொண்டு திருப்பி தரப்பட மாட்டாது இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா டபிள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி செலுத்துன்னா